ஹாய் யுவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை அமுத்திடுங்க. ஹாய் யுவர்ஸ், இது உங்கள் மேக்ஸ்டெக் சேனல். வாங்க இந்த சம பார்க்கலாம். 12 மேன் கேன் டூ ஏ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 24 டேஸ் ஹவு மெனி டேஸ் ஆர் நீடட் டு கம்ப்ளீட் த ஒர்க் இஃப் 8 மேன் டூ திஸ் ஒர்க். ஒரு வேலையை 12 மனிதர்கள் சேர்ந்து 24 நாட்களில் முடிக்கின்றனர். அதே வேலையை 8 மனிதர்கள் சேர்ந்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? சரிங்களா, இந்த கணக்குக்கு பேர் வந்து நேர்மாறல் கணக்கு, எதிர்மாறல் சொல்லுவாங்க, நேர்மாறல் எதிர்மாறல் கணக்குன்னு. அடுத்தது ஆட்கள் நாட்கள் கணக்குன்னு சொல்லுவாங்க. எப்படி வந்தாலும் சரிதான், இது வந்து ஒரு பேசிக்கான கணக்கு தான், ஒரு பேசிக் மாடல். ஆக்சுவலி 2018 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இதை விட டஃப்பாக அடுத்தது நான் உங்களுக்கு ஒரு கணக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த பேசிக் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இது வந்து வேற ஒரு மாடலில் உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தர போகிறேன். அதனால் தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, கவனிங்க. அதாவது ஆட்கள் நாட்கள் ஓகே மென் நம்பர் ஆஃப் டேஸ். இப்போ வந்து ஆட்கள் எவ்வளவு? 12 ஆட்கள் ஒரு வேலையை முடிக்க எத்தனை நாள் எடுத்துக்கிறாங்க? 24 நாட்கள் எடுத்துக்கிறாங்க. 8 ஆட்கள் எவ்வளோ நேரம் ஆகும்னு கேட்குறாங்க. இதுதான் கணக்கு. இதில் என்ன ஒரு விஷயம், இதில் என்ன ஷார்ட்கட் இருக்குன்னு கேட்டால், இப்போ இது முதல்ல டைரக்ட் வேரியேஷனா இன்டைரக்ட் வேரியேஷனான்னு கண்டுபிடிக்கணும், நேர்மாறலா எதிர்மாறலா கண்டுபிடிக்கணும். நேர்மாறல்னா என்னன்னு கேட்டால், 1 ரூபாய்க்கு 2 மிட்டாய், சரிங்களா, 2 ரூபாய்க்கு 4 மிட்டாய், 3 ரூபாய்க்கு 6 மிட்டாய் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சாக்லேட் சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ஒரே சைடில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்படி போச்சுன்னு சொன்னால் அதுதான் டைரக்ட் வேரியேஷன், சரிங்களா, நேர்மாறல். எதிர்மாறல்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், இன்டைரக்ட் வேரியேஷன். ஒரு உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு காம்பவுண்ட் சுவர் கட்டுறீங்க, ஏதோ ஒரு வேலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், சிவில் ஒர்க்கு. இப்போ அந்த வேலை நடக்கும்போது திடீர்னு மழை வர மாதிரி இருக்குது, என்ன சொல்கிறாங்க, ஈவினிங் இன்றைக்கி கண்டிப்பாக மழை உண்டுன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி 2 கொத்தனார் தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க, 2 கொத்தனார் தான் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ உங்கள் அப்பா என்ன நினைக்கிறாங்கன்னா, 2 கொத்தனார் வேலை செஞ்சாங்கன்னா பாதி தூரம் தான் வேலை செய்ய முடியும், 5 கொத்தனார் வேலை செஞ்சாங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சிடலாம், அப்படி தானே நினைப்போம். அதாவது 2 கொத்தனார் சேர்ந்தாங்கன்னு சொன்னால் சாயங்காலம் வரைக்கும் வேலை செஞ்சிட்ருப்பாங்க, கண்டிப்பாக மழை வந்துடும். 5 கொத்தனார் வேலை செஞ்சாங்கன்னு சொன்னால் மதியானத்துக்குள்ளே முடிச்சிடலாம், சீக்கிரம் வேலையும் முடிஞ்சிடும். இதுதான் கான்செப்ட், சரிங்களா. இப்போ வேலையால் அதிகரித்த உடனேயே நேரம் வந்து கம்மியாகுதுங்கள, இதுதான் எதிர்மாறல், சரிங்களா. 2 ரூபாய்க்கு 4 சாக்லேட்டு, 4 ரூபாய்க்கு 8 சாக்லேட்டு அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சுன்னு சொன்னால் அது நேர்மாறல். ஒன்று இன்க்ரீஸ் ஆகும் போது 2 ஆள் வேலை செஞ்ச இடத்துல 5 ஆள் வேலை செய்யும் போது நேரம் வந்து குறையுதுன்னு சொல்லும்போது இது எதிர்மாறல், சரிங்களா. இதே சிம்பிள் சாக்லேட்டையும் கொத்தனார் இது ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுட்டாலே நேர்மாறல் எதிர்மாறல் ஈஸியாக போட்டுடலாம், சரிங்களா. இப்போ அதில் இன்னொரு டிப்ஸ் என்னன்னு கேட்டால், டைரக்ட் வேரியேஷன் வந்தால் நேர்மாறல் வந்தால் மாற்றி போடு, எதிர்மாறல் வந்தால் அப்படியே போடு. இதான் நம்ம ஃபார்முலா, இதான் நம்ம ஷார்ட்கட்டு. ஷார்ட்கட் என்னன்னு கேட்டால், டைரக்ட் வேரியேஷனா, டைரக்ட் வேரியேஷன் நேர்மாறல் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நேர்மாறல்னா மாற்றி போடணும், மாற்றி போடு. எதிர்மாறல்னா அப்படியே போடு. இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலாவே இது வரைக்கும் நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, எவ்வளோ படிச்சிருப்போம். நேர்மாறல்னா மாற்றி போடணும், எதிர்மாறல்னா அப்படியே போடணும். இப்போ இந்த கணக்கு என்ன, 12 ஆள் வேலை செஞ்ச இடத்துல 8 ஆள் தான் வேலை செய்கிறாங்க, குறைஞ்சி போச்சு. அதே காமௌண்ட் சேவரை 12 பேர் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க கட்டுறதுக்காக, திடீர்னு வந்து ஒரு 4 பேர் நாங்கள் வரலைன்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா. 12 பேர் வந்து 24 நாள் வேலை செஞ்சால் தான் அதை முடிக்க முடியும், அதில் ஒரு 4 பேர் வரலை. இப்போ 8 பேர் தான் வேலை செய்கிறாங்கன்னு சொல்லும்போது இன்னும் என்ன ஆகும், அதிகமாகும், சரிங்களா. அதாவது 1 குறையும் போது இன்னொன்று அதிகமாகுது. அப்போ இது என்ன மாறல் கேட்டால், எதிர்மாறல். எதிர்மாறல்னா அப்படியே போடு. என்ன அப்படியே போடுனா, அப்படியே கணக்கு எப்படி இருக்கோ அதே பொசிஷன்லேயே அடிக்க வேண்டியதுதான், அதான் இதே பொசிஷனை மாற்றவே கூடாது. இப்போ இதை கேன்சல் அங்கே பாருங்கள், உங்களுக்கு தனியாக எடுத்து போட்டு கேன்சல் பண்ணி காட்டுறேன். இங்கே என்ன நம்பர்ஸ் என்ன மெத்தடில் போட்டிருந்தோனோ, இந்த மேலே இருக்க நம்பர் மேலே தான் இருக்கணும், கீழே இருக்க நம்பர் கீழே தான் இருக்கணும், இந்த நம்பர் இங்கே சைடில் தான் இருக்கணும்,
அதான் அப்படியே போடுன்னு சொல்றதுக்கு அர்த்தம். சரிங்களா, இப்போ இதை நீங்கள் எப்பயும் போல கேன்சல் பண்ணுங்க. ஃபோர் டேபிளில் கேன்சல் பண்ணால் டூ டைம்ஸு, இது த்ரீ டைம்ஸு. அடுத்தது இதை கேன்சல் பண்ணிங்கன்னா டுவெல், இதையும் இதையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா தேர்ட்டி சிக்ஸு. இதுதான் ஆன்சர். சரிங்களா, சப்போஸ் நேர்மாறலா, இப்போ இது எதிர்மாறல் சொல்கிறதுனால அப்படியே போட்டோம். நேர்மாறலாம் என்ன பண்ணணும்னு கேட்டால் இந்த நம்பரை மட்டும் மாற்றிக்கங்க, அப்படியே எயிட் பை டுவெல்னு வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் இந்த கணக்குக்கு இல்லை, வேறு எதிர்மாறல் கணக்கு வந்துச்சுன்னா. சரி, இப்போ இந்த கணக்கு புரியுதுங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ விவர்ஸ். லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த சம்முக்கு வந்து ஆன்சர் தெரிகிறவங்க கமெண்ட்ஸில் ஆன்சர் போடுங்க. The ratio of 8 month to 1 year is, ஒரு வருடத்திற்கு ஒன்பது மாதங்களின் விகிதத்தை கண்டுபிடி. அதாவது ஒரு வருடத்திற்கும் ஒன்பது மாதங்களுக்கும் உள்ள ரேஷியோ விகிதத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. த ரேஷியோ ஆஃப் 9 மந்த் டு 1 இயர் இஸ், ஆப்ஷன்ஸ் வந்து 2:3, 3:4, 4:5, 5:6. இது ரொம்ப சிம்பிளான கணக்கு, ஆன்சர் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ விவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.